Hi friends, welcome back to Tamil Amazing Facts. Antarctica அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய கான்டினென்ட்ல ஃபுல்லாவே ஐஸ் மட்டும்தான் இருக்கும். கடல் கடியில கூட கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஐஸ் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, அதோட டோட்டல் ஏரியா எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 1,42,00,000 கிலோமீட்டர். இது அமெரிக்கா கூட கம்பேர் பண்ணா அண்டார்டிகா தான் அமெரிக்காவை விட பெருசு. நம்ம ஊர்ல மார்ச் ஏப்ரல் எல்லாம் பல்ல இழுச்சுக்கிட்டு வெயில் எப்படி நம்மள கதற விடுது, ஆனா அண்டார்டிகால வருஷம் ஃபுல்லாவே -50 டிகிரி செல்சியஸ் தான். சில நேரம் இதோட டெம்பரேச்சர் -90 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குமாப்பா. இந்த மாதிரியான வெதர் கண்டிஷன் அங்க இருக்கிறதால தான் உயிர் வாழ்றது அங்க சாத்தியமே இல்லாத விஷயமா இருக்கு. அண்டார்டிகாக்குன்னு எந்த ஒரு டைம் ஜோனும் கிடையாது, அதே மாதிரி அந்த நாட்டுக்குன்னு எந்த ஒரு கொடியும் கிடையாது. நிறைய பேர் அண்டார்டிகாக்கு கீழே ஏகப்பட்ட ரகசியங்கள் புதஞ்சிருக்குன்னு நம்புறாங்க. இன்னும் சில பேர் முழுசு ஐஸால நிரம்பி இருக்கிற இந்த மிஸ்டீரியஸ் கான்டினென்ட் கீழே ஒரு புது உலகமே இருக்குன்னு நம்புறாங்க. அதாவது ஏலியன்ஸோட உலகமா இருக்கும்னு நம்புறாங்க. இதனால ஏகப்பட்ட ரிசர்ச்சர்ஸ், ஆர்கியாலஜிஸ்ட், சயின்டிஸ்ட் எல்லாருமே அண்டார்டிகாலேயே தங்கி ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லா விஷயங்களுமே பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு, ஒரே வைக்கிற கண்டிஷன்ல இருக்க அண்டார்டிகால கிட்டத்தட்ட 400 லேக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எல்லாமே அந்த ஐஸ் கட்டிக்கு கீழே மறைஞ்சிருந்திருக்கு. இந்த மாதிரி மர்மமா இருக்கிற அண்டார்டிகால என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. 2009 கண்டுபிடிச்ச ஒரு பொருளால ரிசர்ச்சர்ஸ் பயங்கரமா ஆடி போயிட்டாங்க. அவங்களுக்கு ஐஸ் கடியில இருந்து பூனையோட ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு. இதுல என்னப்பா இருக்கு, ஏதாவது ஒரு காலத்துல பூனை வாழ்ந்திருக்கும், அதோட எலும்பு கூடாதான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா விஷயம் அது இல்ல. இந்த பூனையோட எலும்பு கூட ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது நார்மல் பூனை இல்லன்னு தெரிய வந்துச்சு. ஏன்னா இந்த பூனை குட்டிக்கு பதிலா முட்டை போடுற பூனையா. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் இந்த எலும்பு கூட வச்சு இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது 2.5 கோடி வருஷம் முன்னாடி வாழ்ந்த பூனையோட எலும்பு கூடுனே தெரிய வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்திருக்குமே. 2014 ஆர்கியாலஜிஸ்டுக்கு பனிக்கட்டிக்கு அடியில வித்தியாசமான ஒரு மண்ட ஓடு கிடைச்சிருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, இதுதான் அண்டார்டிகால கிடைச்ச மொத மண்ட ஓடு. ரெண்டாவது விஷயம், கிடைச்ச அந்த மண்ட ஓடோட ஷேப். ஏன்னா இது நார்மல் மனுஷங்களோட மண்ட ஓட விட ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு. அதாவது நம்மளை விட அங்க வாழ்ந்தவங்களோட மண்டை எல்லாமே பயங்கர பெருசா இருந்திருக்கும் போல. இத சயின்டிபிக்கலா என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மண்ட ஓடு இருக்குமா. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி மண்ட ஓடோட 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ல மனுஷங்க வாழ்ந்திருக்காங்களாம். இதே மாதிரியான மண்டவோடு ஏற்கனவே எஜிப்ட்லயும் பெருலயும் கிடைச்சிருக்கு. அதனால 1000 வருஷத்துக்கு முன்னாடி அண்டார்டிகால கண்டிப்பா மனுஷங்க வாழ்ந்திருப்பாங்கன்னு ரிசர்ச்சர்ஸ் நம்புறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கும் ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட் சிவிலைசேஷனுக்கும் ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும்னு நம்புறாங்க. இதுக்கான ரிசர்ச் இன்னும் பயங்கரமா நடந்துகிட்டே தான் இருக்கு. கடந்த 50 வருஷத்துல அண்டார்டிகால மட்டும் கிட்டத்தட்ட 10,000 அதிகமான மெட்டராய்ட்ஸ் கிடைச்சிருக்கு. மெட்டராய்ட்ஸ் அப்படின்றது கற்களோட உடஞ்ச சில பகுதி. ஆனா அது நம்ம உலகத்தை சேர்ந்தது கிடையாது, ஸ்பேஸ்ல இருக்கிற ஏதாவது ஒரு கிரகத்தோடது. அது மட்டும் இல்ல, அண்டார்டிகால கிடைச்ச சில மெட்டராய்ட்ஸ ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல சில கற்கள் 7,00,000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அண்டார்டிகால வந்து விழுந்திருக்கு. ஆனா இந்த மெட்டராய்ட்ஸ் எல்லாம் எந்த கிரகத்தை சேர்ந்தது அப்படின்றது தான் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா 2002 ஒரு கல்லு அண்டார்டிகால விழுந்திருக்கு, அத 2015 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல அது மார்ஸ்ல இருந்து தான் உடஞ்சு வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்படி தெரியுமா, மார்ஸ்ல இருந்து கிடைச்ச அதே பாக்டீரியா இந்த கல்லிலையும் இருந்திருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தல அண்டார்டிகால பனி கட்டி கடல் கடியில கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு. அதுலயும் அண்டார்டிகா அமெரிக்கா விட பெருசுன்னு சொல்லியிருந்தல. இதனாலதான் மனுஷங்க இங்க கண்டிப்பா வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க நினைச்சதை உறுதிப்படுத்துற மாதிரியே 1980 இருந்து ஏகப்பட்ட டைனோசரோட எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு. அந்த எலும்பு கூடோட லேந்து கிட்டத்தட்ட 36 அடி இருந்திருக்கு. எலும்பு கூட இவ்வளவு பெருசுன்னா அந்த டைனோசரை பார்க்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் அந்த எலும்பு கூடுகளை நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதுங்க எல்லாம் 7,00,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததா தெரிய வந்திருக்கு. இதுல இருந்து ரிசர்ச்சர்ஸ்க்கு ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதாவது 7,00,000 வருஷத்துக்கு முன்னாடி அண்டார்டிகா கண்டிப்பா பனி பிரதேசமா இல்ல, நார்மலா பச்சை பசேல் தான் இருந்திருக்கு. அதுல இருந்து தான் இப்ப அண்டார்டிகா இப்படி மாறிடுச்சு. வாட்டர் ஃபால்ஸ் நம்ம கண்டிப்பா நிறைய பார்த்திருப்போம்.
ஆனா அண்டார்டிகால டெய்லர் கிளேசியர் அப்படின்ற இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இல்ல, ஆனா அதுக்கு பதிலா ரொம்ப ஆச்சரியமான பிளட் ஃபால் இருக்கு. 1911ல டெய்லர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் முதல்ல இந்த பிளட் ஃபால கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா பல வருஷமா இந்த கிளேசியருக்குள்ள ரத்தம் இருக்கு, அதுதான் வழிஞ்சிட்டு இருக்குன்னு பல பேர் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ மாடர்ன் டேஸ்ல இருக்க டெக்னாலஜியை வச்சு அது என்னன்றத தெளிவா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இதோட காரணத்தை கண்டுபிடிச்ச உடனே அவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா கிளேசியருக்கு கீழே மிகப்பெரிய ஒரு வாட்டர் டேம் இருந்திருக்கு. இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்ன தெரியுமா, இந்த தண்ணியில இருக்க உப்பு தன்மை கடல் உப்பு தன்மையை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமா இருக்கு. இதனாலதான் இது ஃப்ரீஸ் ஆகாம ஓடிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, மலையில இருக்க அயன் கூட இந்த தண்ணியோட பயங்கரமா கலந்துருக்கு. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த கிளேசியர்ல இருந்து தண்ணி வெளியில வரும்போது அவுட்டர்ல இருக்க ஆக்சிஜன் கூட இந்த தண்ணி கலக்குது. இப்போ ஆக்சிஜனும் அயனும் கலக்கும் போது இது அயன் ஆக்சைடா மாறுது. அதனாலதான் இதோட தண்ணி ரெட் கலர்ல இருக்கு. இதுதான் பிளட் ஃபாலோட ரகசியம். பிளட் ஃபால் கிளேசியருக்கு கீழே கிடைச்ச தண்ணியில சில ஆச்சரியமான விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அதாவது அந்த தண்ணியில கிட்டத்தட்ட 17 types ஆஃப் பாக்டீரியாஸ் இருந்திருக்கு. ஆனா அதுங்க அதுல உயிரோட இருக்கிறதுக்கு ஆக்சிஜனும் தேவையில்ல, சன்லைட்டும் தேவையில்ல. சயின்டிஸ்ட் இந்த மாதிரியான பாக்டீரியாஸ் ஆக்சிஜனும் சன்லைட்டோட தடமும் இல்லாத இடத்துலதான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பாக்டீரியாஸ் எப்படி நம்ம உலகத்துக்குள்ள அண்டார்டிகாவோட கிளேசியருக்கு உள்ள இருந்து வர தண்ணிக்குள்ள இருக்குது அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இப்ப வரைக்கும் இருக்கு. அண்டார்டிகா ஃபுல்லாவே பனிக்கட்டியால சூழ்ந்திருக்கு. அதனால அண்டார்டிகா ஃபுல்லா எப்பவுமே தண்ணி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சா அதுதான் தப்பு. ஆனா இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய ட்ரை லேண்ட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுவும் அண்டார்டிகால தான் இருக்கு. கேட்ட உடனே ஷாக்கிங்கா இருக்குல்ல. சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச இந்த ட்ரை வேலியில கிட்டத்தட்ட 20 லட்சம் வருஷமா மழை பெய்யவே இல்லை. ஏன்னா இந்த ட்ரை வேலியில காத்தோட ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதாவது காத்தோட ஸ்பீட் 320 km/h இருக்கும். இதை வச்சு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு ஃபாஸ்டா அடிக்கிற காத்துனாலதான் தண்ணி எவாப்ரேட் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. அதாவது மிகப்பெரிய பனிக்கட்டிகளும் அண்டார்டிகாலதான் இருக்கு, ட்ரை வேலி கூட அண்டார்டிகாலதான் இருக்கு. ஆர்கியாலஜிஸ்ட் டீம் ஒண்ணு பனிக்கட்டிக்கு அடியில கிட்டத்தட்ட 1100 அடிக்கு கீழே ரொம்பவே வித்தியாசமான ஒரு எலும்பு கூட கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எலும்பு கூடு எதோடது அப்படின்றத கண்டுபிடிக்க சயின்டிஸ்ட் பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா இந்த எலும்பு கூடு எது கூடவும் மேட்ச் ஆகவே இல்லை. இந்த எலும்பு கூடோட லென்த் கிட்டத்தட்ட 8 அடி. ஆனா இந்த எலும்பு கூடு எதோடது, இந்த உலகத்தை சேர்ந்ததா இல்ல வேற்று உலகத்தை சேர்ந்ததா அப்படின்ற எல்லாமே கேள்விக்குறியாதான் இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அண்டார்டிகால கிடைச்சிருக்கு. அது சொல்றதுக்கு இந்த ஒரு பார்ட் பத்தாது. இதோட கண்டினியூஷனை கண்டிப்பா ஃபியூச்சர்ல போடுறேன். ஏன்னா அண்டார்டிகால தோண்ட தோண்ட ஏகப்பட்ட மர்மமான விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.